நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 செப்டம்பர் 26 திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு, இன்றைய வானிலை அமைப்பு எப்படி, வரக்கூடிய மணி நேரங்கள் மழை பொழிவு எங்கெங்கே, நள்ளிரவு அதிகாலையில் கனமழை பொழிவு எங்கெங்கே இருக்கும், வரக்கூடிய நாட்கள் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி டவுன், திருச்சி மாநகரத்தில் 17 சென்டிமீட்டர், 170 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பூதலூர், தஞ்சாவூர் மாவட்டம் 17 சென்டிமீட்டர், மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை 15 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தலைநகர் பகுதி, தஞ்சாவூர் வள்ளம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் இதெல்லாம் 12 சென்டிமீட்டர். திருச்சி பொன்மலை, திருச்சி சந்திப்பு ரயில்வே ஜங்ஷன், மேலும் இதெல்லாம் 11 சென்டிமீட்டர். திருச்சி விமான நிலையம், திருச்சி தூவாக்குடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 10 சென்டிமீட்டர். மேலும் இந்த 10 சென்டிமீட்டர் காலையில் அறிவித்திருந்தோம், 99 மில்லிமீட்டர், 99.2 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டர் தான் கம்மி, 0.08 மில்லிமீட்டர் தான் கம்மி, 10 சென்டிமீட்டர். மேலும் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திருச்சி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு, திருச்சி மாவட்டம் நந்தியார், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 9 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பிடிஓ தலா 8 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் நாகப்பட்டினம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், திருச்சி மாவட்டம் லால்குடி, திருவாரூர் மாவட்டம் தலைநகர் திருவாரூர் தலா 7 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைநகர் கள்ளக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், பெரம்பலூர் மாவட்டம் தலைநகர் பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் தொழுதூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் தலா 4 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், மேலும் சேலம் மாவட்டம் தலைநகர் சேலம், திருச்சி மாவட்டம் சமயபுரம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தலா 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் செந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், அரியலூர் மாவட்டம் தலைநகர் அரியலூர், மதுரை தல்லாகுளம், மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் மருங்காபுரி, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, கடலூர் மாவட்டம் கடலூர், இதெல்லாம் இன்னும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, கரூர் மாவட்டம் தலைநகர் கரூர், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திருச்சி மாவட்டம் தென்பரநாடு, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், நீலகிரி மாவட்டம் கேத்தி, சேலம் மாவட்டம் சந்தியூர், இதெல்லாம் தலா 2 சென்டிமீட்டர். மேலும் புதுக்கோட்டை, பொன்னமராவதி, திருமயம், தலைஞாயிறு, நாகப்பட்டினம் மாவட்டம், கயத்தாறு, தூத்துக்குடி மாவட்டம், பேரையூர், மதுரை, கீரனூர், புதுக்கோட்டை, பூனகிரி, கடலூர், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், உதகமண்டலம், நீலகிரி, மயிலாடுதுறை தலைநகர் மயிலாடுதுறை, வெம்பக்கோட்டை, விருதுநகர், திண்டுக்கல் மாவட்ட தலைநகர் திண்டுக்கல், பழவிடுதி, கரூர், கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்டம், முசிறி, திருச்சி மாவட்டம், ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம், கரூர் பரமத்தி, கரூர் மாவட்டம், காரைக்கால் மற்றும் கடலூர், கரூர் மாவட்டம், புதுச்சத்திரம், நாமக்கல் மாவட்டம், அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம், வீரகனூர், சேலம் மாவட்டம், பெருந்துறை, கடலூர் மாவட்டம், நத்தம், திண்டுக்கல் மாவட்டம், தாத்தையங்கார்பேட்டை, திருச்சி மாவட்டம் மற்றும் ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோடு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேலம் மாவட்டம் ஆத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், சிவகிரி, தென்காசி மாவட்டம் சிவகிரி தலா 1 சென்டிமீட்டர். இது கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. வரக்கூடிய மணி நேரங்களை பார்த்தீங்கன்னா வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட சென்னையில்
மதியத்திற்கு பின் மழை பொழிந்தது. பிறகு தென் சென்னையிலையும் மழை பொழிந்தது. இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கல்பாக்கம் சுற்றுவட்டாரங்களில் மழை பொழிந்து வருகிறது. அப்படி அதுபோல் செங்கல்பட்டுக்கும் உள்பகுதியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடைப்பட்ட போதில் மழை பொழிந்து வருகிறது. நேற்று போலவே கடலோரத்தை ஒட்டி காற்று சுழற்சி நீடிக்கிறது. அதாவது பறந்து விரிந்த தாழ்வு பகுதி, அதாவது இப்படி தான் இருக்கும் இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை. இந்த காற்று அதாவது குறைந்த அழுத்த பகுதி தமிழக கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது. அதாவது வட இலங்கை முதல் கல்கத்தா வரைக்கும் உள்ள இந்த பகுதியை ஒரு பரந்த பரப்பை பெற்றிருக்கிறது. நள்ளிரவுக்கு பின் நேற்று போல சுருங்கி ஆந்திர பகுதியில் அமையும். இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே நள்ளிரவுக்கு பின் கடற்கரை, இப்போ வந்து கடற்காற்றினுடைய சாதகம் இல்லை, கடும் புழுக்கம். மேற்கு காற்று மட்டும் வருகிறது, வடமேற்கு காற்று வருகிறது, கடற்காற்றினுடைய இல்லை. கடற்காற்று நள்ளிரவுக்கு பின் நுழையும். நேற்று போல் நள்ளிரவுக்கு பின் கனமழை காத்திருக்கிறது. எங்கெங்கன்னு பார்ப்போம். தெற்கிலிருந்து பார்த்தோம்னா எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழை இருக்கும், பொழுது விடிந்ததும் மழை இருக்கும். ஏன்னா மேற்கு காற்று நள்ளிரவுக்கு பின் மேற்கு அரபிக்கடல் காற்று வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். நள்ளிரவுக்கு பின் அரபிக்கடல் காற்று வரும்பொழுது காலையில் காலை அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள்லையும் பாலக்காட்டு கணவாய்க்கு நேராக இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்கும். நள்ளிரவில் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி மற்றும் திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அதைவிட கூடுதலாக கள்ளக்குறிச்சி, அதைவிட கூடுதலாக விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தின் கிழக்கு மேற்கை விட கிழக்கே கடலோரம் கூடுதலாக இருக்கும். அதேபோல் டெல்டா மாவட்டங்களிலேயே கிழக்கே சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் அப்படியே கடலூர் இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மேலும் வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்லையும் இப்படித்தான், இந்த மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிற அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வடக்கே புதுக்கோட்டை மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதி சிறப்பான மழை வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. பாலக்காட்டு கணவாய்க்கெல்லாம் 30ஆம் தேதி ஒதுக்கும் என்று, 30ஆம் தேதி வரை மழை இருக்குது ஆனால் ஒதுக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு, அதாவது ஒதுக்காது, ஒதுக்கினாலும் மிக குறைந்த பரப்பை ஒதுக்கும், ஒதுக்கவும் வாய்ப்பு குறைவாக தான் தெரியுது. லேசான மழையாவது பெய்யும் 30ஆம் தேதி. ஆகவே தமிழகத்தில் 30ஆம் தேதிக்குள் எல்லா இடத்துக்குமே மழை வாய்ப்பு தென்படுகிறது. எல்லா இடத்துக்குமே பெஞ்சிடும். 30ஆம் தேதிக்குள்ளே அனைத்து இடங்களுக்குமே பெய்ந்துடும். ஆகவே பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் டெல்டா, வட உள் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகாலையில் மழை இருக்கும். உள் மாவட்ட மேற்கு காற்று வருகையின் காரணமாக, கடலோரத்தில் கிழக்கு காற்று வருகையின் காரணமாக நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் 2 மணி, 3 மணி, 4 மணிக்குள்ளே நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் பொழுது பிடிந்தது இந்த மழை விலகிடும். உள் மாவட்டங்களில் காலை விலகும். இப்போ புள்ளம்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு மழை பெய்தது. அப்படி அந்த மேற்கு காற்று வருகை நள்ளிரவுக்கு பின் அரபிக்கடல் காற்று நுழையும் பொழுது இந்த இங்கே வந்து சேர்றதுக்கு காலை ஆகிடுது. ஆனால் வங்கக்கடல் காற்று எளிதில் உள்ள நுழைந்து நள்ளிரவுக்கு பின் உடனடியாக மழையை தொடக்கிறோம். ஆகவே இப்படித்தான் நமக்கு வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ளே இப்படித்தான் மாலை இரவு மழை இருந்து கொண்டே இருக்கும். முதல் வாரத்தில் நிகழ்வு தென்சீனக்கடல் நிகழ்வும் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. அதோடய அமைவு எல்லாமே ஆய்வில் இருக்கிறது. அதனாலேயும் நல்ல மழை இருக்குது. 2வது வாரம் 8ஆம் தேதிக்கு பிறகு மிகச்சிறப்பான மழை, அதை விட 10ஆம் தேதிக்கு மேலே 13, 14ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பான மழை இருக்குது. இந்த அறிக்கையை நாளை மாலையில், நாளை அல்லது நாளை காலையில் இந்த அக்டோபர் மாத மழைப்பொழிவு மிகச்சி அதாவது துல்லியமாக அறிவிக்கிறேன். அக்டோபர் மாதத்தில் நீண்ட கால வானிலைக்கு எந்த மாற்றமும் இல்லை. அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை, மாத இறுதி வார அதாவது முதல் நிகழ்வு, அதாவது அக்டோபர் இறுதி வார நிகழ்வு முதல் நிகழ்வு வடக்கு ஆந்திர வட தமிழகம் தெற்காந்திர பிரதேசத்தை நோக்கி நகரும். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழியும். பெரும்பாலும் முதல் நிகழ்வு தெற்காந்திரா, அடுத்த நிகழ்வும் வட தமிழகம் தெற்காந்திரா. ஆனால் மழை தமிழகத்திற்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கும்.
தமிழகத்தின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எப்போ மிகச்சிறப்பாக பரவலாக அதிகமான மழை பொழியும்னா நவம்பர் 10 டிசம்பர் 10 வரைக்கும். அதற்கு பிறகும் பொங்கல் வரை மழை தொடரும். அதிக மழை, நிறைய மழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் 10 டிசம்பர் 10 அதிக மழை. பெரும்பாலும் மழை இல்லாத நாள் இருக்க வாய்ப்பில்லை அந்த நாட்களில், அப்படித்தான் இருக்கும் மழைப்பொழிவு. மழைப்பொழிவு சராசரி கூடுதல் தான். தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 16 வரை தொடரும். ஆக 2 முழு வாரத்திற்கு உள்ள வானிலை அறிக்கை விளக்கமாக நாளை அறிவிக்கிறேன். காற்று சுழற்சி 16 பிறகு காற்று சுழற்சி 20 வடகிழக்கு பருவமழை. இப்போது இந்த 30 எல்லா இடத்துக்குமே மழை பொழிந்துடும். அறுவடை விவசாயிகள் வானிலையில் இணைந்தே இருக்கணும், திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும். வானிலை அறிக்கையில் இணைந்தே இருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். திட்டமிட்ட வேளாண்மைக்கு உங்கள் லாபத்திற்கு இது கை கொடுக்கும். நேற்றைக்கு மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இடி தாக்கி 20 இறந்தார்கள். தயவுசெய்து இப்படி இடி மின்னல் இருக்கும் நேரத்தில் வயல்வெளிகளுக்கு செல்வதோ நீர் பாய்ச்சுவதோ வேண்டாம். நாம் ஏற்கனவே மழை பொழியும், கண்டிப்பாக 25 இரவு நள்ளிரவில் மழை பொழியும்னு சொல்லியும் நாற்றங்காலுக்கு தண்ணீர் அந்த நேரத்திற்கு அடுத்தேக்க செல்வது என்பது அபாயகரமானது. நான் ஏற்கனவே இடி மின்னல் வான வேடிக்கை என்று தான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். இடி மின்னல் அதிகமாக இருக்கும்னு தான் நேற்றைய மழையில், நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மழை இருந்தாலே அது ஒரு பாதிக்கும் இடி மின்னலை கொடுக்கும் என்பது அனைவரும் அறிந்ததை. ஆகவே முன்கூட்டியே வானிலையை கேட்டிருந்தால் நிச்சயமாக முன்கூட்டியே நாற்றங்காலுக்கு தண்ணீர் பாய்ச்சி நிச்சயமாக வைத்திருப்பார்கள். மழை வரும் நேரத்தில் நாற்றங்காலுக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்று இடி மின்னலில் சிக்கிக்கொண்டது பரிதாப நிலைக்கு சென்றது வேதனைக்குரியதாக இருக்கிறது. நன்றி பணிவுடன்.